வணக்கம் நான் யோகராணி இன்னைக்கு நம்ம வெப்சைட் பிளாக்செயின் சாஃப்ட்வேர் இதை தவிர்த்து இன்னைக்கு நம்ம ஜாதகம் டிஎன்ஏ ஜாதகம் பொருத்தம் இதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் இப்போ உள்ள காலகட்டத்தில் டெக்னாலஜி வளர வளர மக்களிடையே இந்த ஜாதகம் பற்றின அந்த நம்பிக்கை எப்படி இருக்குன்றதையும் நம்ம வந்து பேச போகிறோம் இதை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக இன்னைக்கு நம்மளோட கணேஷ் குருக்கள் வந்திருக்காங்க அவர் ஒரு ஜோதிடர் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சீனியர் குருக்கள் அவர் தனக்குன்னு ஒரு வெப்சைட் வேற வச்சிருக்காரு ஸ்ரீ ஜிஎஸ்டி டிவை .com.my போய் பார்த்தீங்கன்னாக்கா வார வாரம் இறை வழிபாடு பொருத்தங்கள் எப்படி பார்க்கறது ஜாதக பற்றின நல்ல விஷயங்களை வார வாரம் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு வராங்க இதையும் தவிர்த்து அவர் மொபைல் அப்ளிகேஷன் அது மூலியமா எப்படி மக்கள் வந்து குருக்களை தொடர்பு பண்ணலாம் அப்படிங்கிற நல்ல விஷயங்கள் நல்ல திட்டங்களையும் அவர் வந்து செயலாக்கிறதுக்கு கொண்டு வர போறாரு அதை பத்தி நம்ம அவர்கிட்ட பேசுவோம் தொடர்ந்து பாருங்க இப்ப பொதுவா குருக்கள்னாக்கா இந்த ஜோதிடம் இறை வழிபாடு இதுலதான் முழுமையா போக்கஸ் பண்ணுவாங்க ஆனா நீங்க அதையும் தவிர்த்து இந்த டெக்னாலஜி மூலமா மக்களுக்கு எப்படி நம்ம இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றது நல்ல விஷயங்களை நீங்க வந்து சொல்லிட்டு வரீங்க இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு இந்த குருக்கள் தொழில் மீது இது வந்து உங்களோட பரம்பரையில இருக்கு எனக்கு அப்பா தாத்தா இந்த மாதிரி யாரும் வந்து இந்த ஜோதிடம் இந்த குருக்கள் தொழில் செஞ்சிருக்காங்களா அனைவருக்கும் வணக்கம் அடியன் கணேஷ் குருக்கள் இந்த வீடியோ மூலயமா நான் சந்திக்கிறதுல பெருமையாக நினைக்கிறேன் இந்த கேள்வி வந்து நம்ம பரம்பரை சார்ந்த கேள்வி இது வந்து எப்படின்னா நிறையா சின்ன வயசுலேருந்தே நிறையா தேவாரம் கிளாஸு தெய்வீக வாழ்க்கை சங்கம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது அப்பா வழிகாட்டி விட்டது தான் தாத்தா தாத்தா மூலயமா தேவார கிளாஸ் யோகா கிளாஸ் பயிற்சிகள்லாம் போகிறது அப்பாவுடைய பாட்டன் முப்பாட்டன் இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்த சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக தாத்தா வந்து கோயிலில் வேலை பார்த்துருப்பாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அறிகுறி இருந்ததுனால தான் இன்றைக்கி என்னால் இந்த துறையில் வந்து நிறைய விஷயங்கள் செய்ய முடியுது அது வந்து சின்ன வயசுலேருந்தே நான் வந்து தெய்வீக வாழ்க்கை சங்கம் கிருஷ்ணன் வாத்தியார் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும் கிட்டா வட்டாரத்தில் அவர் என்னுடைய தாத்தா அவருடைய மூலியமா நான் இந்த தொழிலுக்கு ஆர்வப்பட்டு வந்ததுனால தான் இன்னைக்கு ஒரு குருக்களாக உங்களுடைய முன்னிலையில் இருக்கிறேன் நல்லது குருக்கள் இப்போ ஒருத்தர் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னாக்கா அவங்க வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அதை பற்றின அந்த கோர்சஸ் எடுத்து படித்து அதுக்கப்புறம் அந்த வேலைக்காக அவங்க வந்து அப்ளை பண்ணி போவாங்க இப்போது இந்த குருக்கள் ஜோதிடம் அவங்களோட படிப்பு எப்படி இருக்கும் எந்த மாதிரி இடத்துல அவங்க போய் படிக்கணும் அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி அப்படியே உங்களோட தொழில் பயணத்தையும் நீங்கள் சொல்லிடுங்க அதுக்கு முன்னாடி நான் என்னோட இந்த பயணத்தை பற்றி சொல்லியிருக்கேன் இந்த விஷயங்கள் வந்து இப்போ எப்படின்னா ஒரு 14 வயசுலேருந்தே நான் இந்த குருக்கள் தொழிலில் கொஞ்சம் ஆர்வம் 12 வயசுலேருந்தே எனக்கு ஜாதகம் வந்து சிவமணி குருக்கள்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் வந்து சிவகங்கை ஊரில் தமிழ்நாடு சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் தான் என்னை இந்த தொழிலுக்கு எடுத்து விட்டது ஸோ அது அது இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா ஜாதகம் வந்து அவர் நிறைய ஜாதகம் பார்ப்பார் அந்த ஜாதகத்தெலாம் நான் தான் எழுதி கொடுப்பேன் அதோடைய ஃபார்முலா மட்டும் எனக்கு சொல்லி கொடுத்துட்டார் அந்த ஃபார்முலா எப்படி இதுதான் இப்படி இப்படி தான் லக்னம் போடணும் இப்படி தான் நட்சத்திரம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குருக்கள் ஆகிறதுக்கு முன்னாடியே ஜாதகம் துறையில் ஓரளவுக்கு நான் அதாவது பேசிக் விஷயங்கள் இங்கே முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17 வயசில் 2004 வந்து பிள்ளையார்பட்டி அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் உலகத்தில் மிகவும் குருகுலத்துக்கு பிரசித்தி பெற்ற இடம் ஒரு குருகுல வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாக்கா அங்கே போயிட்டு வேத பாடங்கள் ஆகம பாடங்கள்லாம் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ இதுக்கு ரொம்ப ஒரு 3 வருஷம் கடுமையான ஒரு முயற்சி அதாவது அந்தளவுக்கு நம்ம வந்து பண வசதி இல்லாதவங்க தான் ஸோ அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன அந்த ஒரு 3 வருஷ காலகட்டங்கள் பணம்லாம் சேர்த்து அந்த பாடசாலைக்கு போனோம்னா நமக்கு வந்து விசா வேணும் விசா இல்லாமல் அந்த பாடசாலைக்கு போக முடியாது ஸோ அந்த விசாலாம் எடுக்கிறதுக்கு நம்ம பிச்சை குருக்களுடைய சைன் வேணும் ஒரு லெட்டர் வேணும் அதுக்கே நான் 3 வருஷம் பாடுபட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே போனேன் 2004 2006 ஸோ இதில் வந்து இந்த காலகட்டங்களை என்னுடைய கோர்ஸ் முடித்தேன் ஸோ நம்ம நீங்கள் கேட்குற மாதிரி குருக்கள் கோர்ஸ் இப்போ இது குருகுலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்ஸு ஸோ அதில் வந்து நான் ஒரு அளவுக்கு இப்போ டிகிரி ஹோல்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இப்போ ஐடி சம்மந்தமான விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறோம் டாக்டர் இந்த மாதிரிலாம் இருக்காங்களே அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம குருகுலத்தில் அந்த மாதிரி பிள்ளையார்பட்டியில் ஒரு டிகிரி ஹோல்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் 2006 சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு மறுபடியும் நான் மலேசியாவுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் என்னை அடுத்த பயணங்கள் இங்கே ஆரம்பமாகிச்சு நல்லது குருக்கள் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு தான் எங்களுக்கு வந்து இந்த குருக்கள்
அப்புறம் இந்த ஜோதிடர் கூட வந்து தனி கோர்ஸ் எடுத்து படிக்கணுன்ற விஷயம் எங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அதுலேயும் இதுலேயும் டிகிரி லெவல் இருக்குன்றது ஒரு ஆச்சரியக்கரமான ஒரு விஷயம். வாழ்த்துக்கள், நீங்கள் ஒரு டிகிரி ஹோல்டர். இதில் 20 நல்லா முடிச்சிட்டோம். இந்த 20-21 கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ஒரு ஆர்வம் இருக்கும் நம்மளோட ராசி இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த மேஷ ராசி வந்து மீறி சுருக்கமாக எப்படி இருக்க போகுது மட்டும்